இங்க வந்து பாஜக அதிமுக பிரிந்தது அப்படிங்கறதுனால இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல் வரும் அதாவது வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திமுக சாலிடா வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் எதிர் திமுக திமுகவுடைய எதிர்ப்ப அப்படிங்கறது மக்கள் பதிவு பண்ணும் போது ஒரு குழப்பம் வருது அதிமுகவா பாஜக அப்ப வாக்குகள் பிரியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்ல வாக்குகள்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நமக்கு என்ன சொன்னாங்க எதை செஞ்சுருக்குறாங்க அப்போ இதை சொல்லிவிட்டு ஏன் செய்யலை இந்த இந்த நிலைப்பாடு தான் மக்கள் எடுப்பாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி வைத்திருக்கக்கூடிய தலைப்பு ரோட் ஷோ சாலை நிகழ்ச்சி அல்லது சாலை காட்சி ரோட் ஷோ போடக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் புயலுக்கு ஒரு போட் ஷோ விட்டுருந்தான் நான் எல்லாம் என் வீட்டை விட்டு தப்பிச்சிருப்பேன் நான்

ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்யல காயல் பட்டணத்தில் சென்னையில் பேஞ்சிச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆளுமை மிக்க தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா நாட்டில் முதலமைச்சராக இருந்தாரு அன்னைக்கு இதே பிரதமர் வந்து பார்த்தாரே அதை விட அதிக மழைப்பொழிவு இப்போ நடந்துச்சு ஏன் இப்போ வரல ஒன்று இவர்களை பொறுத்தளவில் பத்தாண்டு காலமும் ஒரு ஷோ கவர்மெண்ட் தான் பண்ணாங்களே ஒழிய அடல் பிகாரி வாஜ்பாயை போல தங்க நாற்கர சாலை அது கண்ணுக்கு எதிரே தெரியுது இருபத்தெட்டாயிரம் கோடி ஒதுக்கினார் கன்னியாகுமரி காஷ்மீரை இணைத்தார் இவர் என்ன செஞ்சார் மிசோராமுக்கும் மணிப்பூருக்கும் போகாம இருந்தார் இதுதான் இவர் சாதனை நான் கேட்குறேன் நீங்கள் இத்தனை முறை வந்தார் அத்தனை முறை வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள்

ஆனால் திரும்ப வந்துட்டு என்ன சொன்னாருன்னா நாங்கள் அங்கு இருந்த நேரத்தில் நிர்பந்தத்திற்காக சிலதை ஆதரித்து விட்டோம் அதற்காக நாங்கள் பலன் அடைந்தது என்ன தெரியுமா சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தோத்துட்டோம் பா போதும்பா இந்தா நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் வடிவல் சொன்ன மாதிரி மூக்கெல்லாம் உடபட்டு வராதரா பாத்துற நான் இப்ப தாண்டா போயிட்டு வந்தேன் அப்படின்னு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள போயிருக்கு அடி வாங்கிட்டு திரும்பி வரும் அது மாதிரி அவங்க சுயநலத்துக்கு உள்ள போவாங்க

மந்திரத்தில் மாங்காய் வருமா அல்லது மாங்காயில் மந்திரம் வருமா அல்லது ராமரே உங்களை காப்பாற்றி கொடுவாரம் மதம் மனிதனுக்கு தேவை ஆனால் மத வெறி நாட்டுக்கு தேவை இல்லை ஆனால் அதை சொல்லி நீங்க ஆட்சி அமைக்க நீங்க வர்றீங்க பார்த்தீங்களா உங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை நீட்டு விளக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சீங்க ஒன்றும் செய்யலை ஐம்பது வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு எல்லாம் மறந்துட்டாங்க மறந்து போனது ஆர்டி எடுத்து கேட்கிறார் கேட்கும் போது அதிலே முரண்பாடான கருத்து வருது என்ன கருத்து வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க ரெண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி கச்சத்தீவு இது மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னன்னு கேட்டதுக்கு இந்த மேட்டர் ஹஸ் பின் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் சோ இட் ஹஸ் பின் சப்ஜுடைஸ் அதனால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கே பதில் சொல்ல முடியாதுன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரத்னவேல் அவர்கள் கேட்டாங்க செல்வி ஜெயலலிதா வந்து அந்தோனியார் கோயிலை புதுப்பிக்கணும்னு சொல்லி மாநில அரசு சார்பாக ஒரு கடிதம் கொடுத்தாங்களே வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டதுக்கு ரத்னவேலுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை இது வந்து சப்ஜுடைஸ்ன்றாங்க அப்போ இவ்வளவு வந்ததற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்களுக்கு நாளே நாளில் பதில் கொடுக்கிறாங்க ஆனால் இந்த வேந்தர் டிவியில் பதிவு செய்கிறேன் முப்பத்தி ஒன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து மணிக்கு மத்திய மேலதான அலுவலகம் திறக்கும் ஆனால் ஏழு பத்துக்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல போட்டுட்டாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருச்சு அஜய் ஜெயின் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அங்கு வேலை செய்யவே இல்லை ஆகவே நீங்க செயலில் நீங்கள் எதுவும் நம்ப போறது இல்லை சரி சார் இப்ப இந்த கச்சத்தீவை எடுத்ததுனால நான் கேக்குறேன் ஜெயலலிதா அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க கச்சத்தீவை மீட்பதற்கான அதற்கான ஆவணங்களையும் சேர்த்து சேர்த்துருக்காங்க அந்த வழக்கு நிலுவையில தானே இருக்கு இப்ப என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுக தரப்புல இருந்து ஈபிஎஸ் இதேதான் வழக்கு மீட்பு அப்படின்னு மத்திய அரசுக்கு நீங்க வந்து உறுதி கொடுப்பீங்களா அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் கேள்வி கேட்கறாருல இவர் என்ன அழுத்தம் கொடுத்தாரு ஆஹ் உங்களுடைய அதிமுகவுடைய அம்மான்னு சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்ட வழக்குல இவங்க என்ன பண்ணாங்க நான் கேக்குறேன் அரசாங்கம் அதிமுக அரசாங்கமா இந்தியாவை பத்து வருஷம் ஆண்டுச்சு நீங்க நீட்டுக்கு என்ன சொன்னீங்க இருந்தீங்களே சார்

பிரதமர் நீங்கள் என்ன போகுது திமுக அதிமுக தான் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க ஆனால் மக்கள் நம்ப தயாராக இல்லை காரணம் மழை பேயவே மாட்டியது அதான் பிரச்சனைய